தினமும் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். முக்கியமான அப்டேட்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம குரூப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 462 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே வந்து எலிஜிபிள் தான். ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுங்க, நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். என்ன போஸ்ட் அப்படின்னா, அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு விவரத்தையுமே தெரிஞ்சுக்கலாம், இதற்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இதற்கான ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டும் வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இதற்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. ஐசிஏஆர் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் இன்னையிலருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 7ஆம் தேதி மேலேருந்து கிட்டத்தட்ட June 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா June 1ஆம் தேதி தான், ஓகேங்களா? இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 20ங்க, மேக்ஸிமம் வந்து 30. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எம்பிசி பிசி பிசிஎம் எல்லாமே ஓபிசிக்கில் தான் வருவீங்க இல்லையா? ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் தான். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அன்ரிசர்வ்ட் அண்ட் ஓபிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 700 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 1200 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். அதே மாதிரி ஆல் உமன் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கெலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணும்போது, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதில் பண்ணும்போது நீங்கள் 500 ரூபாய் வந்து பே பண்ணோம். அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், செகண்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு, Step 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோஸ் கூட ரெடி பண்ணி போடுறேன். இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 462 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லயே. ஸோ நம்ம தமிழ்நாட்டிற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தனியாக வந்து வேகன்சி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸ்டேட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 23வது காலமில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோயம்புத்தூரில் வந்து ஒரு 12 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 12 வேகன்சி. அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய சிட்டிஸுக்கு இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 2 இடம் கொடுத்துருக்காங்க, சென்னை அந்த மதுரை, ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் இருக்கும் மெயின்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா? ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்ட் டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 4 பார்ட்டாக வந்து வைப்பாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து 100 இருக்குங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க தனியாக. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் மட்டும்தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ், அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இது மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்கான சிலபஸும் வந்து கீழே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ரொம்ப முக்கியங்க. சிலபஸை வச்சு நீங்கள் இதற்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட எழுதிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, இதை போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பர்மனண்டான ஜாப் அப்படிங்கிறதால தான் ஒரு சிலர் அப்ளை பண்ணி போவாங்க இல்லையா? அதனால தான். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.